அது அங்கே தோணுனப்போ நமக்கு பயங்கர சங்கடம் ஆகி போய் ஒரு 10:30 ஆகும். இல்லை அன்று ராகுல நாங்களும் மூணார் போயிருந்தோம். போயிட்டு கடைக்கு சாதனக்க மேடிச்சிட்டு ஒரு ஜீப் மேடிச்சிட்டு சாதனத்தை கேட்டுக்கணும். அப்போ அது சமயத்தை பெரியவார பாலம் போய் பொட்டிச்சு போய் அப்போ எல்லா சாணத்தையும் அங்கே தலையிலக்க வச்சுட்டு நான் என்ற மோனுமாவும் மாதிரி அந்த ஒரு சிமெண்ட் போஸ்ட்டாக இட்டு வந்தோம். அதில் நடந்து நடந்து வந்துட்டு சாணத்தெல்லாம் மாற்றி கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கடையில் சாணக்கெல்லாம் வச்சுட்டு பின்ன ஒரு 8 ஆகினப்போ நான் கடந்து வரேன். டயர்டு உண்டு. 4 கரண்ட் இல்லாத போய் டவர் இல்லாத போய் சரி நான் படுக்கான்னு வைத்து படுத்தேன் சார். என்ற மோனும் என்ற ஒய்ஃபும் செல்ல படங்க கண்டுட்டு இருந்தோம். அப்போ அவர் செல்ல நீ எப்போயும் பார்த்துட்டு கிடந்தோம், நாங்களும் நாங்கள் போய் கிடக்க போவான்ட்டு போய் படுத்தோம். அப்போ வீடு பெட்ரூமில் நாங்களும் நானும் என்ற பாரியும் கிடப்போம். கிச்சனில் மோனு அது ஒரு இது ஒரு செப்பரேட் ஆகிட்டு ஒரு கிச்சனில் ஒரு பெட்ரூம் உண்டாக்கிருந்தோம். அப்போ ஒரு 10:30 ஆகின சமயத்தை என்ற பாரி என்ற பயங்கர சவுண்டு வச்சோன்னு வரணும். எந்தான கண்ணு நோக்குனப்போ என்ற முன்பு எல்லாம் அங்கினா பொழிவா செவரக்க பொழிஞ்சு வருவா. பின்ன மோலில் வைப்ரேஷன் ஆகி தாளந்து கட்டிலுக்கு மோலில் போயிட்டு பின்ன தாளம் வந்து அப்போ நோக்கினப்ப எனக்கு வீட்டில் விளக்கு வச்சுட்டு உண்டு. விளக்கு நோக்கினப்ப சம்பவம் வந்து எங்களுக்கு மாத்திரம் வேறு யாருக்கும் ஆகிட்டில்லை. எங்களுக்கு வீடு வந்து தோட்டு ஒட்டி வீடா. அப்போ சம்பவம் நமக்கு எங்களுக்கு மாத்திரம் வேறு யாருக்கும் ஆகிட்டில்லைன்னு தோணும். அப்போ தொட்டு வீட்டுக்காரன் எங்களும் பறவா ஐயோ எங்களை வந்து காப்பாற்றுன்னு அவர் ஒரு பயங்கர அவரும் ஐயோ 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 ஐயோன்னு மட்டும் அவர். ஆனால் அது வர்ண சமயத்தை பயங்கர ஹெலிகாப்டர் சவுண்டு போகல. அப்போ அங்கே இதாகி நமக்கு மண்ணு எல்லாம் செலியன்லாம் எனக்கு என்ற பாரியும் நாங்களும் குடிக்குவோம். அப்போ மோனை பாருங்கள் நாங்களும் மறித்து போகும். நாங்களும் அங்கிட்டு நோக்காமல் பார்த்துட்டு இல்லை என்ற புறையில் ஒரு டோர்ச்சு கட்டி அப்போ டோர்ச்சை வச்சுட்டு மோன்ட்டை பாருங்க நாங்களும் மறிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் மறிக்கும் நீ போய்க்கோடா மோளை போய் நோய்க்கோ நாங்கள் வராமல் பற்றத்தில்லைன்னு. அவர் பறைவா நீ நாங்களும் மறித்து போவோம் நீ எங்கே தானே போவா அப்படின்னு போய் சேச்சியை போய் நோக்கு அவனும் பறைவா சரின்னு நோக்கி விழிக்கப்போ சுற்றி இருட்டாயிட்டு உண்டு. சுற்றி நோக்கப்போ ஃபுல்லாக இருட்டா இருட்டு எந்த செய்யணும் இன்னும் அறியத்தில்ல. அப்போது சைடில் அவர் அச்சன்கிட்ட இருந்து டார்ச்சு கிட்டையாக இருந்தோன்னு சொல்லி சார்ஜ் அடிக்குவான். டார்ச்சை கையில் இட்டு இப்படி இடிக்கு இப்படி தானே மேடிக்குவான். மேடித்து அடித்து நோக்கப்போ நமக்கு சுற்றி நோக்கப்போ எல்லாம் கல் மண் எல்லாம் உண்டாயிருந்தோம். இப்படி தானே படுத்துருக்குவா மேலே ஃபுல்லாக கல் உண்டாயிருந்தோம். அந்த செவர் மொத்தம் நம்ம மேலே தானே உண்டாயிருந்தோம். இப்போ கம்பு எல்லாம் மேலே பரன்னு போட்டு வரணும். இப்போ பரனு கம்பு போகலாம் மேலே தானே உண்டாங்க. அது ஒவ்வொன்றா நீவிட்டு அடுத்து தானே மேலே ஓடு ஓட பொட்டிச்சுட்டு லைட்டாக மூவ் பண்ணி கீழே போயிட்டு இவ்வளோ கல் பெரிய வள்ளிய கல்லா கல்லை லைட்டாகிட்டு மூவ் செய்துட்டு அப்புறம் தானே மோளை ஏறி வந்தோம். மோளை ஏறி வந்து நோக்கியப்போ தானே எனக்கு அறிவான் எந்த சம்பவிச்சு அப்படின்னு. அதுக்கு பின்னே எல்லா பக்கம் அங்கிட்டு விட நோக்கியப்போ வேறு ஆள்காரி வேறு யாரும் இல்லை. ஆனால் தூரத்தில் அது இதுன்னு இருக்கிற ஒரு டார்ச் லைட் மாத்திரம் தானே தெரிஞ்சோம். இப்போ இவட ஆள்காரு உண்டாருந்துன்னு எனக்கு அறியும். இன்னும் வெளியே வந்து நோக்கிட்டு பார்க்கப்போ எனக்கு கையெல்லாம் இதாகி போய் அப்படின்ட்டு ஒரு பாறையில் குத்தி இருக்குவோம். அதுக்கு என்ன செய்யணும் அறியத்தில்ல. அதுக்கப்புறம் ஒரு 1:30 அவரே தானே இருந்தோம். பின்ன அங்கே அப்படியே இடம் எல்லா பக்கமும் வெள்ளமா. அதுக்கப்புறம் அவருக்கு மேலே வீட்டுக்கு மேலே ஃபுல்லாக கல் உண்டாயிருந்தோம். ஸோ அவர் அச்சன் அம்மையும் அது தாளே இருக்கும். நான் இருக்கிற கல் பாறை கம்பு எல்லாம் தூக்கி அவரோட எவ்வளோன்னு போடுவான். ஆனால் எங்கேயும் தாளை ஒன்றும் செய்ய மாட்டதில்ல. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே தூக்க மாட்டதில்ல. அதுக்கடுத்து திரிச்சு அதே வழியில் தானே அகத்து போய் பின்னையும் அவட வந்தோம். வந்துட்டு நம்ம காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை நம்மளும் தன்னே போகணும் நமக்கு தோட்டுண்ட வெள்ளம் எல்லாம் கேரிய அவருக்கு மனசிலாகி மொத்தம் மறைச்சு போயிருந்தேன். ஆனால் எங்கள் இடத்துல பறந்துட்டு இல்லை. இது வீடு வந்து ஆஸ்பிரா சீட்டா அது மனசிலாகி அப்போ நம்ம ஆஸ்பிரா சீட்டா பொட்டிச்சா அங்கே நம்ம மேலே போகாம் ஆஸ்பிரா சீட்டை பொட்டிச்சு பின்ன மோளில் அதுக்கு பின்ன தகரம் உண்டாங்க சீட்டக்க. அப்போ அங்கே ஓர்மை எந்த நான் சீட்டு இங்கே கிடக்குன்னு எனக்கு மனசிலாயில்லை. பின்ன அங்கே சைடில் செவரைக்க தொலையிட்டு என்ற பாரி அங்கே தொலையில் அங்கே சைடில் இட்டு பின்ன அவர் கிச்சனுக்கு வந்துட்டு கிச்சன்லேருந்து மோளில் போய் அதே போல் நாங்களும் தண்ணியே வந்துட்டு மோளில் நோக்கினப்போ எல்லாம் போய் அப்புறம் எல்லோரும் தப்பிச்சு போய் நம்ம மாத்திரம் அங்கே இதாகி போயோ அப்படின்னு நம்ம ஒருமை. இப்படி வந்தால் நான் என்ன இடத்துல ஒட்டு ட்ரெஸ்ஸு கூட இல்லாத அங்கே வந்ததான் வந்துட்டு அம்பலத்தில் வந்து தோர்த்தெடுத்து இட்டுட்டு ஈ லைன்ஸில் இப்போ தாமசிக்கிற லைன்ஸில் வந்து ஆள்காரே உண்டார். அப்போ எல்லோரும் மறித்து போய் நீங்கள் மாத்திரம் தானே ரஷப்பட்டு அப்படின்னு அவர் பறைவா. அப்புறம் அங்கே அவருக்கு
கரைஞ்சு கொண்டு எங்களை குளிக்க வச்சு எங்களுக்கு ட்ரெஸ்ஸாக செய்து கொடுத்து பின்ன அவிட வச்சுருந்தோம். பின்ன அங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் வேண்டி சௌரியம் இல்லை. பின்ன மறு திவசம் 12 மணிக்காக நாங்கள் கம்பெனி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிரு. அப்போ கை காலிலக்க கல்லக்க அடித்து இன்னும் இந்த நம்ம இடுப்பில் பெல்ட்டுருப்பா என்ற பாரியம் அங்கே தன்னேன் அண்ணு வரைஞ்சது கம்பெனி ட்ரீட்மெண்ட் செய்துட்டு 28 வருஷம் வச்சுருந்தோம். 3 வருக்கும் என்ற பாரின்ற காலத்தில் ஒரு மாலை மாத்திரம் உண்டாருந்துச்சு, தாலின்னு வரையில அது மாத்திரம் உண்டாருந்து அதை விற்றானோ ஒரு ஜீப் மேடிச்சது. ஜீப் மேடிச்சுட்டு வீட்டில் இருந்தால் பயங்கர டென்ஷனு, எந்த நடக்கும் நம்ம எங்கே ஜீவிக்கணும்னு பயங்கர புத்திமுட்டாங்க. அப்போ அங்கே நானும் என்ற மௌனமாக வண்டி இடமில் குடிக்க ஓஃப் ரோடு வண்டி ஓடிச்சு ஓடிச்சு வீட்டுண்ட அத்தியாவசிய சாணக்கம் மேடிச்சு பின்ன மோளை மறுபடியும் எம்ஏ இங்கிலீஷ் படிக்க வச்சோம். நேரத்தை பிஏ இங்கிலீஷ் இப்போ மதுரையில் படித்தாங்க. பின்ன எம்ஏ படிக்க வச்சுட்டு பின்ன கலைஞ்ச கொள்ளத்தில் தானே மேரேஜாக ஆகி இப்போ பிஏட்டிருப்பா குழந்த பஸ் வச்சுருப்பேன். புல்பட்டு சமயத்தை கழிஞ்சிட்டு பின்ன ஒரு கொள்ளத்துண்ட பயங்கர பேடியாகி இது உறக்கம் வருதுல மலையானிகள். அப்புறம் பின்ன நாங்கள் டேப்பில் இட்டு 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 இட்டால் நாங்கள் 3 வருஷம் அங்கே கடந்து உறங்கி இப்போ இந்த வயநாடு பிரச்சனை கொண்டு பயங்கர இதோட பயங்கர பேடியாகி பின்ன நாங்களும் பிரார்த்தனைக்கணும்னு நமக்கு போல் மற்றவருக்கு ஆகிட்டு ஆகக்கூடாதுன்னு தானே. ஆனால் ஆகிட்டு உண்டு டவேரா உண்டாருந்து என்ற இடத்து எல்லாம் உண்டாருந்து சார். பையனுக்கு லேப்டாப் 2 பேருண்ட லேப்டாப் உண்டு, பிரிண்டர் உண்டு, வீட்டில் அத்தியாவசிய என்ன வேணும் அத்தனையும் உண்டாருந்தோம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, கடையில் டிவி, வீட்டில் டிவி, ஹோம் தேட்டரு, அதை நமக்கு மனுஷனுக்கு என்ன வேணும் அதுங்கிற எல்லா சாதனமும் உண்டாது. என்ற ஜீவிதத்தில் சம்பாதிச்சது எதுவுமே இல்லை. சகாயம்னு பறஞ்சால் சரே, எங்களுக்கு சர்க்கார் ஒரு 5 சென்ட் சலம் கொடுத்ததா குட்டியாரில், அது கம்பெனி வச்சு கொடுத்தா 8 பேருக்கும் வீடு வச்சு கொடுத்து கம்பெனி வச்சு கொடுத்தது. என்ன 50,000 ரூபா பறஞ்சாருந்தோம் கேரள சர்க்கார். அவர் பறஞ்சது நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு சரியாயின்னு பாருங்க, ஒரு ஆளுக்கு 50,000 ரூபா பறந்தார், 3 பேருக்கு 1.5 லட்சம் ரூபா அவர் நீங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு சரியாயின்னு பாருங்க. தமிழ்நாடு சர்க்கார் 1 லட்சம் ரூபா பறஞ்சு அவர்கிட்ட பறஞ்சப்போ நீங்களும் ரிஷவட்ட ஃபேமிலியில் உண்டுன்னு வரேன். அப்போ நாங்கள் முதலமைச்சருக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் உங்களை அவருக்கு கிட்டத்தில் நான் அதை நோக்கினப்போ என்ற பாரி அங்கே வச்சு பயங்கர கரைஞ்சதான் கலெக்டர் ஆஃபீஸ்னு வச்சு. நீ ஒன்றும் பேடிக்கண்டா, நமக்கு ஜீவிதம் உண்டு, நம்ம ஜீவிக்கலாம். இன்னும் இவர் மறுத்தவருக்கெல்லாம் எல்லாம் நம்ம கணக்கு அறியாம் நம்ம கேண்டீன் கொண்டு எல்லாம் சென்சன்ஸ் கணக்குலேருந்து ஆட்கார் வர்றது நம்ம டியூஷனில் உள்ளவருக்கு எல்லாம் நமக்கு அறியாமல் அப்போ நாங்களே தன்னே பறஞ்சது இத்தனை பேர் உண்டாருந்து இத்தனை பேர் மறிச்சு போய் இத்தனை பேர். நாங்களே ஒரு 30 தினம் கழிஞ்சிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு பின்ன வந்துட்டு நோக்கினப்போ எந்தெங்கிலும் கிட்டுவான்னு வந்து நோக்கியது. பின்ன 28 தினம் கழிஞ்சிட்டு என்ற மோனுண்ட சர்டிஃபிகேட்டை 25 தினம் கழிஞ்சிட்டு என்ற ஃபோனுண்ட சர்டிஃபிகேட்டை எல்லாம் கிட்டி இப்போ எங்களுக்கு சர்டிஃபிகேட்டு கிட்டணுங்கிற பந்தானே பயங்கர இது. சர்டிஃபிகேட்டு கிட்டி அதுவும் இவட வந்து இவடத்து உள்ள ஃபீல்டு ஹவுஸ்கிட்ட உண்டாருந்தோம். அது மேடிக்கா நைட் வரணப்போ தன்னே எங்களை நைட்டு கண்ட ஸ்தலத்துக்கும் பின்ன ஒரு 30 தினம் கழிஞ்சிட்டு வந்து ஸ்தலத்தை காணினப்போ மனசெல்லாம் பயங்கர சங்கடாயி. நம்ம இங்கே ஜீவிச்ச இடம் இங்கே உள்ள இடம் பின்ன எந்த கார் அங்கே உண்டாருந்தோம் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு பயங்கர சங்கடாயி. ஆகஸ்ட் 15 கொடியேற்ற சமயத்தை பின்ன மே தினம் இங்கே ஒரு உற்சவம் கோயில் உற்சவங்கன்னு இதெல்லாம் அங்கே பயங்கர சந்தோஷமாயிட்டு கொண்டாடுவோம் சார். அது நமக்கு அது நினச்சி பார்த்தாலும் அங்கே ஒன்று வேறு எவ்வளையும் கிட்டத்தில்ல. இவட உள்ளவர் குறைச்சி பேர் தமிழ்நாடுக்கும் போய் தமிழ்நாட்டில் உள்ளவருக்கும் வரும்போது இதுபோல் ஸ்தலம் கிட்டத்தில், இதுபோல் சௌரியம் கிட்டத்தில், இதுபோல் சம்பாத்தியம் கிட்டத்தில். அவர் போயவர் எல்லாரும் கஷ்டத்து தானே படுவான், அவரும் சந்தோஷமாயிட்டு ஒன்று இல்லை. எனக்கு வேறு எதுவும் வேணாம், வேறு பைசா எதுவுங்களும் வேண்டாம், எனக்கு ஒரு ஜோலி மாத்திரம் கிட்டியாமல் நான் எந்த ஃபேமிலியை நோக்கிக்கொள்ளலாம், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பறஞ்சு இருக்கிற வளர கலெக்டர் ஆகிட்டு இருக்கட்டும், எம்எல்ஏ ஆகிட்டு இருக்கட்டும், வர்ற மற்ற பார்ட்டிக்கார இருக்கட்டும், எல்லாம் மற்ற ஸ்பான்சர்ஷிப்பாக எல்லார்ட்டையும் நான் ஜெயிக்கோ அது மாத்திரம் தானே. எனக்கு பர்மனெண்ட்டாக ஒரு கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ நல்ல ஒரு கம்பெனிலேயே நல்ல ஒரு சேலரி கிட்டுற மாதிரி நான் ஒரு ஜோலி கிட்டியாக மதி, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு பறஞ்சு. ஸோ இப்போ வரைக்கும் இப்போது நான் சம்பவம் ஆகி 4 கோளாகி இதுவரை ஒன்றும் அது அதுவரை ஒன்றும் கிட்டிட்டு இல்லை. மறுத்தவர் போட்டு சார் ஜீவிக்கிறது என்ன என்ற போல் கஷ்டப்பட்டவர் உண்டுல்ல, அவருக்கு நல்லாயிட்டு கொடுத்துட்டு அவர் நேரத்தே உள்ள போல் அங்கே ஜீவிக்கணும். என்ற கஷ்டம் போல் அவர் கஷ்டப்படக்கூடாது. அவர் என்ற ஃபேமிலி நேரத்தை எத்தனை சந்தோஷம் உண்டோ அதுபோல் நம்மளும் அவரை நோக்கணும் சார்.